கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தல நடவடிக்கை 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு உரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியனிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீர் அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திலே அனுப்புகிறேன் என்று கர்த்தராய இயேசு கிறிஸ்து சவுலை சந்தித்து சொல்கிறார். ஸோ அப்படியாக இந்த நாட்களில் ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள், போதகர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு யாருக்கு அவர்கள் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுகின்றனர்? அநேகர் சொல்லுவது, ஆண்டவர் எனக்கு பல நாடுகளுக்கு போகும்படியாக என்னை ஆசீர்வதித்தார் என்று. பல நாடுகளில் சென்று அவர்கள் எங்கே பிரசங்கிக்கிறார்கள்? ரட்சிக்கப்பட்ட சபைகளில் போய் பிரசங்கிக்கிறார்கள். தங்களுடைய இந்திய தேசத்தில் கிராமத்தில் இயேசு என்றால் யார் என்று கூட கேட்காமல் என்ன என்று கேட்கிற சனங்கள் இருக்கிறார்கள், இயேசுவை அறியாதவர்கள். அவரிடத்தில் போயிட்டிருந்த ஊழியக்காரர்கள், போதகர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்கிறார்களா? ஆனால் இன்றைக்கு பல நாடுகளுக்கு சென்றோம் என்று தங்களை பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள். இது மாற வேண்டும்.